டேய் டே விஷ்ணு எந்திரா. உன் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்க, வேலைக்கு போகணுன்ற ஐடியாவே இல்லையா? சொல்லி சொல்லி எனக்கே அழுத்து போச்சு. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்ல ரூம காலி பண்ணிட்டு போயிட்டேரு. இதே வேலையா போச்சு. நான் வேலையை ரிசைன் பண்ணி 5 மாதம் ஆச்சு. இந்த 5 மாதமும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஏன்னா எங்கள் அப்பா ஹார்ட் ப்ராப்ளம், ஆப்ரேஷன், என்னோட பிஎஃப் பணம். ஒரு என்னாச்சுண்ணா இன்னைக்கு ஏரியால பவர் ஷடவுன்ப்பா. இன்னைக்கு வேறு வேலையே இல்லை, எப்பப்பாரு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். காசு அப்புறம் தரேண்ணே. சரிப்பா அப்புறம் கூட. ஹலோ, கால் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். அண்ணா சரியா கேட்கல, நான் விட்டு விட்டு கேக்குது. ஹலோ ஹலோ ஹலோ
என்ன சிவா, காலையில ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. விஷ்ணு, விஷ்ணு, அப்பாக்கு ஆபரேஷன் பணம் தேவனா சொல்ல மாட்டேடா, நீ குடிச்சாலாம் சரியாயிடுமா லூசு. என்னடாச்சு பிஎஃப் பணம் வர இன்னும் ஒரு மாசம் ஆகுமா? சரிடா, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக கொடு. இந்தா புடி, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக போக முடியும். சரியா, பஸ்ஸில் போகாத, பைக்கில் போ, காசு எடுத்து பெட்ரோல் போட்டுக்கோ, நான் கிளம்புறேன்.
சாப்பிட்றேன் தரேன்னு. சரிப்பா. என்ன சிவா, காலையில் ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு.